அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீடியா அப்படிங்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். அது நம்ம கையில் எப்படி வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் அதனுடைய பிரதிபலிப்பு இருக்குது. நான் நல்ல விஷயங்களை அதை வச்சு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா உலகத்துக்கே நல்ல செய்தி சொல்ல முடியும். அதை வச்சு நான் ஒரு மோசமான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அது மிக தவறான விஷயங்களை உலக அளவில் ஏற்படுத்தும். அது சரியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, இது பார்க்க ஜன்னல் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், ஆனால் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கண்ணாடி. யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய முகம் அதில் தெரிய போகுது. இதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள், குறிப்பாக மீடியா, உங்களையே அது பிரதிபலிக்கும். நீங்கள் யார் அப்படின்னு அது காமிச்சு கொடுக்கும். எதுக்காக இந்த உதாரணத்தோடு இந்த செய்தியை நான் இன்றைக்கு தொடங்குறேன் அப்படின்னா, அன்பு தங்கை சோஃபியா அப்படிங்கிற ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய பணியை, அவங்களுடைய கொள்கை சார்ந்து அல்லாஹ்வினுடைய தாவா பணியை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அது அவங்களுடைய கொள்கை. அவங்களுடைய கொள்கையோட அவங்க ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த கொள்கை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கொள்கையை அதே அழகான முறையில் ஏற்றி வைக்கணும். அதை குறித்து உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறதுன்னு உங்களுடைய கொள்கையை வைத்து நீங்கள் விவாதம் செய்யுங்க, பேசுங்க. அது ஆரோக்கியமான முறையில் செய்யலாம். இது இஸ்லாம் என்ற தளத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த கொள்கையும் எந்த கருத்தும் இப்படி தான். எனக்கு உன்னுடைய கருத்து பிடிக்கல, உன்னுடைய கொள்கை பிடிக்கலைன்னா கருத்து ரீதியாக எதிர்கொள்ளுங்க, கொள்கை ரீதியாக எதிர்கொள்ளுங்க, பேசலாம், விவாதிக்கலாம். அது ஆரோக்கியமானதாக இருக்கணும், இல்லைன்னா கொரோனாவை விட மோசமான விளைவுகளை ஏற்படும். ஸோ இந்த வாரம் அன்பு தங்கை சோஃபியா அவங்க ஒரு கருத்தை குறித்து ஒரு வீடியோ வெளியிடுறாங்க. அதற்கு ஏகப்பட்ட விமர்சனங்கள் பின்னாடியே வருது, மாற்றுக் கொள்கையுடையவங்கிட்டருந்து மிக மோசமாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பதிவுகளை நான் பார்த்தேன். அவங்களுடைய முகத்தை மாற்றி ரொம்ப மோசமான நகைச்சுவைக்குரியதாக மாற்றி கேவலப்படுத்தி தொடர்ந்து அந்த வீடியோஸ் அவங்களுக்கே அனுப்புறது, தொடர்ந்து இது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் அவங்களுக்கே அனுப்புறது, இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும், ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிந்துதான் இவர்கள் செய்கிறார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட சில பேஜஸில் இருக்கிற மீம்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் போட்டு அந்த பெயர்களில் தொடர்ந்து அவங்கள பற்றின அவதூறுகளை கமெண்ட்டாக எழுதுகிறார்கள், பதிவிடுகிறார்கள். இதை ஒரு வேலையாகவே வைத்து கொண்டிருக்கிறார்கள். இது வந்து 100% ஹராம். ஒரு பெண்ணை பற்றி மிக மோசமான, மிக கேவலமான உதாரணங்களை சொல்லி பாலியல் ரீதியாக அவளை கடினப்படுத்துவது, காயப்படுத்துவது என்பது 100% நரக நெருப்புக்கு கொண்டு போய்விடும். அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான், அல்லாஹ் நிச்சயமாக மன்னிக்க மாட்டான். அதனாலதான் தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் என்று திருக்குறான் எச்சரிக்கை செய்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணும் சமூகம் சார்ந்து அவளுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும், நம்ம செய்யக்கூடிய சமூக சேவையை இதன் வழியாக வெளிப்படுத்தணும்னு நினைக்கிற பொழுது அதற்கு எதிராக நிற்பவர்கள் செய்யக்கூடிய மிக கேவலமான விஷயம், கையில் எடுக்கக்கூடிய டூல், கருவி அப்படிங்கிறது இதுதான். அவளை பாலியல் ரீதியாக கேவலப்படுத்துகிறது, அவளை அசிங்கப்படுத்திடுறது, அவளுடைய உடல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை எல்லாம் மார்ஃபிங் பண்ணி கேவலப்படுத்தி அவங்க வீட்டில் இருக்கவங்களுடைய கவனத்துக்கு போகிற மாதிரி அனுப்பி விட்டுறது. அப்போ வீட்டில் இருக்கவங்க என்ன செய்வாங்க, பயப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க, வேதனைப்படுவாங்க. இதை இந்த கருமத்தை எதையுமே நம்ம செய்ய வேண்டாம், நீ பேசாமல் இருந்தால் போதுமா தாயின்றுவாங்க, அப்படிதானே. அப்போ இவங்களுக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு என்ன மன உளைச்சல் ஏற்படும், இதெல்லாம் சகிக்க முடியாது. அவளுக்கும் அவளுடைய உடல் என்பது அத்தனை கண்ணியமானது, அதை போட்டு உடைக்கிற இந்த அயோக்கியர்களினுடைய வேலைகள் அவளால் தாங்க முடியாது. இதை அவள் என்ன செய்வானா, கொஞ்ச நாள் அமைதியாயிருவான். இதைத்தான் அந்த எதிரிகள் பல இடங்கள்ல கையாளுறாங்க. சங்கிகளுடைய கூட்டம் ஒரு பக்கம் கையாளுதுன்னா உள்ளுக்குள்ளேயே இப்படி இருக்கக்கூடிய உங்கள்ட்ட இருந்து வருதே நினைக்கும் போது மிக பரிதவிப்பாக இருக்கிறது, மிக வேதனையாக இருக்கிறது. இறைவன் மன்னிக்கவே மாட்டான். நீங்கள் எதை முன்னிறுத்தினாலும், அதில் பல பேர் வந்து ஜிப்பா போட்டு தொப்பி வைத்து கொண்டு பார்த்தோன்னையும் தாடியெல்லாம் வச்சு பார்த்தா அவ்வளோ இபாதத்தா இருக்குது, அவங்ககிட்ட இருந்து இந்த செய்தியெல்லாம் வந்திருக்குது, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் கொள்கையை எப்படி வெளிப்படுத்த வேண்டும், கருத்து ரீதியாக மிக பேணுதலோடு வெளிப்படுத்த வேண்டும். அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் பேசுகிற போது, அவளுக்கு எதிரான கருத்தை வைக்கிற போது மிக பேணுதலாக வெளிப்படுத்த வேண்டும். நான் ஆண்களுக்கு சொல்றேன் மிக தெளிவாக, இந்த விஷயங்களை எல்லாம் மிக வன்மையாக கண்டிப்பதோடு மட்டுமில்லாமல் இந்த மாதிரியான கமெண்ட்டுகள், கேவலமான கமெண்ட்டுகள், அந்த கமெண்ட்டுகளை இப்போ என்னால் பேசக்கூட முடியல. அவ்வளவு வக்கிரம், 100% வக்கிரங்கள் நரக நெருப்புக்குத்தான் போக வேண்டியிருக்கும். முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களை கூட உதாரணங்களோடு வாழ்ந்தே காட்டியிருக்கிறார்கள்.
இதை பேசுங்கள், இதை பேசக்கூடாது, இதை செய்யுங்கள், இதை செய்யக்கூடாது என்று எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்களோ அதை தலைமையில் கடமையாக ஏற்றுக்கொண்டு இவ்வளவு வக்கிரமான கமெண்ட்களை நீங்கள் போடுவீர்கள் என்றால் நான் திருக்குறானையே முன்வைத்து சொல்லுகிறேன், தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். மிக கவனமாக எச்சரிக்கையோடு இந்த விடயங்களை நாம் அணுக வேண்டியிருக்கிறது. நான் அன்பு தங்கைக்கும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்றேன், மிக துணிச்சலாக இருங்கள், தைரியமாக செயல்படுங்கள். உங்களுடைய கொள்கையை ஹலாலாக நின்று நீங்கள் ஏற்றி வைக்கிற போது, அதுவும் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்லது நடக்கணுங்கிற நியத்தோடு ஏற்றி வைக்கிற போது இறைவன் நேரடியாக உதவியை செய்வான். இந்த மாதிரியான வக்கிரங்களை குறித்து நீங்கள் பயப்படாதீங்க, அதை குறித்து அவளுடைய வேலைகளை செய்ய விடாம தடுத்துடாதீங்க. இன்னும் இன்னும் துணிச்சலாக நீங்க சப்போர்ட் பண்ணும்போது மறுமையில் நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய கூலியை வல்ல ரஹ்மான் தருவான். ஏன்னா அல்லாஹுவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக அல்லாஹுவின் இடத்திலிருந்து நன்மையைத்தான் இறுதி முடிவாக பெறுவார்கள் என்று திருக்குர்ஆன் சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதைத்தான் கற்பித்திருக்கிறார்கள். நான் நடந்து வந்தேன்னா எந்திரிச்சே நிற்கக்கூடாதுன்னு கட்டளையிட்டவர்கள் நபிகளார். ஏன்னா எழுந்திருந்து நிற்றல் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு மட்டும்தான், நம்ம நின்று தொழுகுவோம். அப்போ வரும்போது எந்திரிச்சு நிற்கிறதுங்கிறது கூட வணக்கமாயிரும், அது செய்யக்கூடாதுன்னு தடுத்தவங்க. இன்னைக்கு நபிகளார் வந்தாங்க அப்படின்னா என்னவெல்லாம் இந்த ஊர் உலகத்தில் செய்வாங்க. உருப்பிடாத கவுன்சிலர் வரும்போதே அவ்வளோ ஃப்ளெக்ஸ் வைக்கிறானுங்களே, அவ்வளோ மாலை கட்டி தோரணம் கட்டி அவ்வளோ என்னென்னமோ கூத்தலாம் நடக்குது. நபிகளார் வாராங்க அப்படின்னா என்னவெல்லாம் நடக்கும்னு நம்ம யோசிச்சுக்கிறலாம். ஆனால் அதை நபிகளார் விரும்பினாங்களா, அனுமதிச்சாங்களா, ஏற்றுக்கொண்டார்களா, கண்டிக்காமல் இருந்தார்களா, போனா போகட்டும்னு விட்டு விட்டாங்களா? இல்லை. அதனால் நபிகளார் நமக்கு காண்பித்து கொடுத்த வழிமுறைகளின்படி நாம் சமத்தா நல்ல பிள்ளைங்களாக இருந்தோம்னா மறுமையில் சமத்தா நல்ல கூலி நமக்கு உண்டு, இல்லை என்றால் கேடுதான் உண்டு. இது ரெண்டு விஷயம் நான் இங்கே தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளுங்கள். பெண் பிள்ளைகளை விமர்சனம் செய்கிறோம், பெண் பிள்ளைகளுக்கு எதிர்கருத்து வைக்கிறோம்னா மிகுந்த கண்ணியத்தோடு வையுங்கள். அதை தாண்டி இதை போல வக்கிரங்களால் அந்த பிள்ளைகள் ரொம்ப மோசமாக தாக்கப்படும் போது அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகள் ஹலாலா தான் நடக்கிறாங்களான்னு பாருங்க. சில இடத்துலலாம் சில பிள்ளைகள்லாம் நடுத்தருவில் நின்று ஆடி கொண்டு ஹிஜாபும் இல்லாமல் தலைவிரி கோலமாக லிப்ஸ்டிக்கை போட்டு கொண்டு மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு மிக கேவலமாக இந்த வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தும் போது சோஃபியா மாதிரியான அன்பு தங்கைகள் மிக அழகாக நேர்த்தியாக ஹலாலாக ஹிஜாபோடு மிக பேணுதலான முறையில் அவங்களோட விஷயங்களை எடுத்து வைக்கும்போது அவங்க பெற்றோர்கள் ஒரே ஒரு தடவை கிராஸ் செக் மட்டும் பண்ணுங்க, நம்ம பிள்ளை ஹலாலாக தான் வேலை செய்கிறாளா, அல்லாஹ் சொல்லி கொடுத்த முறைப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த முறைப்படி தான் வேலை செய்கிறாடா, நீ செய்டா தங்க நாங்கள் இருக்கோம் உனக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அந்த சப்போர்ட் இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு மறுமையில் உங்களுக்கும், இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறை பாதுகாக்கணும்னு நினைக்கிறோமே அந்த அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கும் அது மிக சிறப்பு வாய்ந்ததாக அமையும். வல்ல ரஹ்மான் அன்பு தங்கை சோஃபியா அவங்களுக்கு இன்னும் இன்னும் வைராக்கியத்தையும் இன்னும் இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஊக்கத்தையும் தரட்டும். இந்த பதிவு நான் வந்து குறிப்பாக காணொலியாக்கணும்னு நினச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. சமீபத்தில் இந்த இரட்டை பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ண கூத்துக்கள், ஐக்கியத்தனங்கள், இவங்க தொடர்ந்து சின்ன பிள்ளையிலேருந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள், இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னா அவங்க அம்மா தான் காரணம். பேணுதல் இல்லாமல், ஃபர்தா இல்லாமல், ஹிஜாபை முழுமைப்படுத்தாமல், மார்க்கத்தை பேணாமல், ஹலால் ஹராம் பேணாமல், நாங்கள் ஜெயிச்சிட்டோம் விஜய் டிவி ஷோவில் இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னா இப்லீசுகளோட வெற்றியை கிடைச்சி விட்டா இறைவன் என்னோடு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஃபிரவுனுக்கு எல்லா வெற்றியையும் இறைவன் தந்தான், கடைசியில் என்ன நிலைமை? இது படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா? இந்த மாதிரி பிள்ளைகளை கண்டிக்கிற அதே நேரத்தில் சோஃபியா போன்ற பிள்ளைகளை நாம் மிக 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 ஆழ்ந்த அன்போடும் துவாவோடும் நன்றியோடும் வரவேற்கிறோம். த ரோல் மாடல்ஸ் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நடப்பு உலகத்தில் அப்படின்னு இது போன்ற பெண் பிள்ளைகளை நாம் அடையாளப்படுத்த விரும்புகிறோம். அதே செல்ஃபோன் தான், அதே மீடியா தான், அதே ஷார்ட்ஸ் தான், அதே ரீல்ஸ் தான். அவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள்ங்கிறதுல நரகத்துக்கும் சொர்க்கத்துக்குமான வித்தியாசம் இருக்கிறது. எனவே சோஃபியாவுடைய அம்மாவுக்கு என்னோட பர்சனலான நன்றி. சோஃபியாவை வளர்த்து கொண்டிருக்கிற அவங்க வாப்பா, அவங்க குடும்பத்திலிருந்து உறுதுணையாக நிற்கக்கூடிய இந்த வேலைகளை செய்வதற்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் ஃபாத்திமா சபரிமாலா என்கின்ற அல்லாஹுவினுடைய அடிமை, கடைசி வரிசையில் நம்ம இருந்துட மாட்டோமாங்கிற பேராசையோடு நிற்கின்ற ஒரு ஆத்மாவின் நன்றிகள் உங்கள் அத்தனை பேருக்கும். தொடர்ந்து செய்யுங்கம்மா, சிறப்பாக செயல்படுங்க, நாங்களாம் இருக்கிறோம், எங்களுடைய துவாக்கள் உண்டு. வல்ல ரஹ்மானுடைய உதவி உங்களுக்கு நேரடியாக இருக்கும். இன்னும் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.